Hi, little sugar. Harshita, Dubsmash baby. What's the Facebook ni ivangaloda Dubsmash video da virala paravitirukku. Idhu varaikku 5 lakhathukku mela viewers. Ovvoru Dubsmash dialogue ku ivanga kudukra expression ah paathu rasikada aale illa. Ippa ivangaloda veettukku poi anga enna chotti thanam pandranga nu paapom. ஐயோ அலா டைக்கடா அலா டைக்க I'm waiting பாபு ஸ்னே பாபு இட்ஸ் மீ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே பேபி ஹர்ஷிதா அவங்களுக்கு எப்படி இந்த டப் மேஷ் மூலமா மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது என்னன்னா இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பயங்கர சுட்டி ஸோ அதனால பயங்கர எனர்ஜி இருக்கும் இவங்களுக்கு இவங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இவங்களை வந்து 4-5 கிளாஸ் சேர்த்து விடுங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இவங்களால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது ஸோ அண்ட் ஷி இஸ் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன் கிரியேட்டிவிட்டி எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது விச் இஸ் இஸ் மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மனிதன் ராஜா சின்ன ரோஜா இந்த மாதிரி பல படங்கள் ஹிட்ஸ் பாட்டி சொல்லி தட்டாத ஏவிஎம்க்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு எஸ் என் மோர் தேன் 200 மூவிஸ் ஸோ அவருடைய பேத்தி தான் இவங்க ஸோ அதனால் கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட வந்துருச்சு ஸோ இவங்க வந்து டான்ஸ்லாம் டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க பாட்டு கிளாஸ் போகிறாங்க எல்லாமே கற்றுக்குறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டில் சும்மா இந்த டப்ஸ்மேஷ்னு ஒரு ஆப் வந்தது நாங்கள் ஊருக்கு போயிட்டுருந்தோம் கேரளாவுக்கு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக அப்போ சும்மா அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஃபேமிலியெல்லாம் ட்ரை பண்ணும்போது இவங்களும் ட்ரை பண்ணாங்க டக்குன்னு உடனே சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க அதனால் என் கசின் கௌதமின்னு இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி வடிவேலோட இந்த காமெடியெலாம் வடிவேல் சார் காமெடியெலாம் எடுத்து இவங்களை வச்சு சும்மா பேச வச்சாங்க பேச வச்ச உடனே பார்த்தா உடனே வித்தின் டேக் வந்து எல்லாத்தையும் அவங்க திருப்பி திருப்பி அடித்தாங்க அவங்க உடனே எடுத்து அது ஒரு கம்பலேஷன் மாதிரி போட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க காதல பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலான்னு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணேன் பார்த்தா முதல் நாள்லேயே வந்து 2 lakh வியூஸ் வித்தின் 3-4 டேஸே 5 lakh வியூஸ் கிராஸ் ஆகிடுச்சு இன்னும் அது போயிட்டுருக்கு 7-8 lakhs போயிட்டுருக்கு ஒரு மாதம் ஆகுது ஸ்டில் அது வந்து போயிட்டே தான் இருக்குது ஸோ இது இவங்க பயங்கர ஹிட் ஆகிட்டாங்க அது மாதிரி பயங்கர வைரல் வீடியோ ஆகிடுச்சு ஃபேஸ்புக்லேயே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 மேலே ஷேர்ஸே இருந்தது லைக்ஸ் அவ்வளோ தான் ஷேர்ஸு 20,000 ஷேர்ஸு இது வந்து வெறும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அட்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இதோட 10 times ஆகுது வாட்ஸ்அப்பில் ஜாஸ்தி இருக்கும் அது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது வாட்ஸ்அப்போடைய ஷேர்ஸு ஆனால் அதில் அவ்வளோ ஷேர்ஸ் ஏன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்ததுன்னு காமிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஆரம்பித்தோம் ஹர்ஷிதான்னு பேஜ் ஆரம்பித்த உடனே முதல் நாள்லேயே 7,000 லைக்ஸ் வந்தது உங்களோட பேஜுக்கு ஸோ இவங்க ஃபைனலி ஷி ஹஸ் பிகம் எ பாப்புலர் ஸ்டார் அதுக்கப்புறம் ஒரு 2 டப்ஸ் மேட்ச் ரிலீஸ் பண்ணி போட்டால் எல்லாமே லேக்ஸ் கணக்கில் நல்லா போயிட்டுருக்கு ஸோ அதனால் அப்பப்போ இவங்களை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பண்ணி அவங்க பேஜில் போடலான்னு தான் ஒரு ஐடியா மற்றபடி பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை மூவிஸ்லேருந்து ஆஃபர் வந்தது ஜிகிர்தா டைரக்டர் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் வந்து டெஸ்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஈராஸ் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அசோக் செல்வன் சாரோட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நேராக பார்த்தாங்க ஆகஸ்ட்க்கு அப்புறம் ஷூட்டிங் இருக்கும் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் ஷீல் பி என்டர்டெய்னிங் யூ ஆல் வந்து ஆஸ் யூஷுவல் இவங்க ரெகுலராக பண்ணுற எல்லா சேஷ்டிங்களும் நாங்கள் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டு வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவோம் லாங்கில் பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன் கிட்டத்தில் பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஆஹா கிளம்பி தாயா கிளம்பி தாயா ஓகே அவங்க மூவி ஆடிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்தது எப்படி பண்ண போறானே ஆனா நல்லா ஒன்னும் பெருசா இது பண்ணல வாக் பண்ணிலாம் ஒன்றும் காமிக்கலங்க கார்த்திக் சுப்ராஜ் இதுல வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சா அவரோட இதுல மத்த ஆடிஷன் வந்து அவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க ஹீரோஸ் இன்டர்நேஷனல்ல அவங்க நடிக்கவே வைக்கல என்ன சொல்றாங்க பார்த்தாங்க இவங்க ஆப்டா இருப்பாங்க ஒரு இவங்க கிட்ட பேசி பார்த்தாங்க நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இவங்களோட ஸோ அதனால் அவங்க வந்து நேச்சுரலாகவே எப்படி வேணுமோ அப்படி தான் வேணும்னு கேட்குறாங்க தே செட் ஓகே வி லெட் யூ நோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க I'm waiting பாட ஐயம்மனாரு பங்கி தண்ணி பாரு நின்னாக்கா அடிப்பேன் நிமிந்தாக்கா உதப்பேன் காப்பாத்தாத்தா
அவங்களுடைய டப் ஸ்மாஷ் வீடியோ 500,000+ மேற்பட்ட வியூஸ் அள்ளி இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க ஃபுல்லா ஆன்லைன்லயே தான் இருந்தோம், எல்லாரும் ஃபேமிலியில பார் வியூஸ் ஏறிண்டே போறது, எல்லாரும் பாரு இவ்வளவு வியூஸ் போயிடுது, இவ்வளவு ஷேர் போயிடுது, எல்லார்ட்டே இருந்து கால் வருதுன்னு ஒரு 2-3 days நாங்கள் தூங்கவே இல்லை, நைட் எல்லாம் முடிச்சு இதே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ இவ்வளோ வியூஸ் கிராஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அந்த லைக்ஸ் ஏரியாவை ஜூம் பண்ணி வச்சுப்போம், எவ்ரி செகண்ட் 4 லைக் 5 லைக் அப்படி ஏறிட்டே போகும். அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நானும் சோஷியல் மீடியாவில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன், இந்த அளவுக்கு வைரலாக பார்த்ததில்லை. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். பாபு ஸ்னேக், பாபு இட்ஸ் மீ. ஓகே, உங்க வீட்ல ஹர்ஷிதாக்கு மூவில நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு ஓகே தானா? எல்லாருக்கும் என்னன்னா, இந்த வயசுல ஜெனரலா உங்களுக்கு தெரியும் மீடியா ஃபீல்டு அப்படி யோசிப்பாங்க அப்படி இப்படிம்பாங்க. பட் இவங்களுக்கு என்ன 3-4 வயசு தானே ஆகுது. ஸோ அதனால் இனிஷியலாக மேபி வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வின்னர் சாதனாவோட கசன், தங்க மீன்கள் சாதனா இல்லையா, அவங்களுடைய கசன். அவங்க அப்பா வந்து என்னுடைய பெரியமா பையன், ஸோ கசின்ஸ் தான். ஸோ அது ஒன்று வந்திருக்கு, ஃபேமிலியில் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னரே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்களையும் சும்மா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வேறு. சரி ஓகே, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. எங்கள் அப்பா இருந்திருந்தோம்னா நிச்சயமாக இன்னருமே இவங்களை இதெல்லாம் நடுக்கி வச்சுருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கூட இல்லை, நம்ம கூட இல்லை, அவர் போய் ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, இவங்க பிறந்தவொடனே இறந்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால் அப்பாக்காகையாவது ஒரு படத்தில் இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அவருக்காகவாது எனக்கு பண்ணணும்னு ஆசை. என் பேர் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டிருக்கிறியா? பொதுவா குழந்தைங்க மூவில நடிக்கிறதுனா அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் பாதிக்கும். சோ ஹர்ஷிதாக்கு எப்படி அவங்க இந்த மூவில நடிக்கிறது மூலமா அவங்களோட ஸ்கூல் லைஃப் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது நான் பேசியிருக்கேன். டைரக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்கெண்டு ஸ்கூல் லீவ் டைமில் தான் பண்ணணும், அது ஸ்கூலில் பர்மிஷன் கேட்காம நான் பண்ண போகிறதில்ல. மேபி ஃப்ரைடே சாட்டர்டே ஆர் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வந்து ஷெட்யூலே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு சீட் கிடச்சிது சிவசாமி கல்லாலையில். ஸோ வித் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ், எனக்கு மெயின் ஸ்டடீஸ் தான், செகண்டரி தான் வந்து மிச்ச எனி மீடியா எனி அதர் இது. பட் அவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் அந்த மாதிரி விஷயங்களை ஜாஸ்தி போனால் அது அவங்க இஷ்டம், அது போட்டோம். பட் இனிஷியலாக பேஸ் ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா கொடுத்துனோம், அதுக்கு அவங்க பெஸ்ட் ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷெட்யூல் இருந்தால் வில் டெஃபினெட்லி டூ இட். பேரை கேட்க வருது சும்மா அதிர்ந்து இல்ல மஞ்சி அடங்கோ மொட்டா சிவா கேட்டா சிவாரா. மிஸ்டர் பிளாக், ஷட் அப் நான்சென்ஸ் ப்ளாட்டி ஃபூல் இடியட், யார பார்த்து பிளாக்ங்கற? ஐ அம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிச்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. ஆஹா கிளம்பி தாயா, கிளம்பி தாயா. Hope you like the video, subscribe for more videos, this is Annie in Facebook and Twitter. Thank you, bye bye.